மோடி அரசுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது மக்களவையில் நண்பகல் 12 மணிக்கு விவாதம் தொடங்க உள்ளது. அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்று நாடாளுமன்றத்தில் மணிப்பூர் கொடூரம் குறித்து விவாதம் நடத்த ஒன்றிய அரசு மறுப்பு தெரிவித்தது. இதனையடுத்து எதிர்க்கட்சிகள் முழக்கம் எழுப்பியதால் மக்களவை நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மோடி அரசுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது மக்களவையில் நண்பகல் 12 மணிக்கு விவாதம் தொடங்க உள்ளது. மக்களவையில் நண்பகல் 12 மணிக்கு விவாதத்தை தொடங்கி வைத்து உரையாற்ற இருக்கிறார் ராகுல் காந்தி. மோடி அரசுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் திமுக சார்பில் டி.ஆர். பாலு, கனிமொழி எம்.பி. ஆகியோர் உரையாற்றுகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருவதற்காக டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால் முருகன் தொலைபேசியில் இணைகிறார். பால், நீங்க தகவல்களை சொல்லலாம். அதாவது இந்த நண்பகல் 12 மணி அளவில் நாடாளுமன்ற மக்களவையில் நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான விவாதம் தொடங்க இருக்கிறது. இதற்கு முன்னதாக தற்போது நாடாளுமன்ற மக்களவை தொடங்கிய சில நிமிடங்களிலேயே 12 மணி வரை ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நேற்றைய தினம் ராகுல் காந்தி மக்களவைக்கு வந்தபோது பாஜக உறுப்பினர் ஒருவர் எழுந்து சரமாரியாக ராகுல் மீது சில குற்றச்சாட்டுகளை வைத்தார். சபாநாயகரின் அனுமதி எதுவும் அப்போது பெறப்படவில்லை. இதனை இன்று நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் குறிப்பாக காங்கிரஸ் கட்சி எழுப்பியது போது அதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இதனை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியினர் தொடர்ந்து முழக்கமிட்டதன் காரணமாக தற்போது அவை 12 மணிக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. 12 மணிக்கு அவை தொடங்கும் போது நம்பிக்கையில்லா தீர்மானம் விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருக்கிறது. அதில் முதல் நபராக ராகுல் காந்தி கலந்து கொண்டு பேச இருக்கிறார். குறிப்பாக இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் என்பது பிரதமர் நாடாளுமன்றத்திற்கு வர வைக்க வேண்டும், அவரை நாடாளுமன்றத்தில் பேச வைக்க வேண்டும் என்பதற்காகவே எதிர்க்கட்சிகள் ஒட்டுமொத்தமாக இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கின்றன. ஏனென்றால் கடந்த 13 நாட்களாகவே மணிப்பூர் விவகாரம் தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தியும் விவாதம் நடத்த அனுமதி மறுக்கப்பட்டதன் காரணமாகவே எதிர்க்கட்சிகளின் கையில் இருக்கக்கூடிய ஒரே ஆயுதமான இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை தற்போது எடுத்திருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது கண்டிப்பாக பிரதமர் அவைக்கு வந்து பேச வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். ஆகவே பிரதமரை நாடாளுமன்றத்தில் பேச வைக்க வேண்டும், மணிப்பூர் விவகாரத்தை நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. சுமார் 12 மணி நேரம் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான விவாதம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றும் நாளையும் விவாதம் நடைபெற இருக்கிறது. இதில் சுமார் 1.5 மணி நேரம் காங்கிரஸ் கட்சிக்கு வந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதில் பெரும்பாலான நேரத்தில் ராகுல் காந்தி பேசுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று திமுகவிலிருந்து நாடாளுமன்ற குழு தலைவர் டி.ஆர். பாலு மற்றும் துணைத் தலைவர் கனிமொழி ஆகியோர் பேச இருக்கிறார்கள். கனிமொழி ஏற்கனவே மணிப்பூருக்கு நேரடியாக சென்று அங்கு நிலைமையை கண்டறிந்து வந்தவர். இந்தியா கூட்டணி கட்சிகளுடைய 21 பேர் கொண்ட குழு கடந்த வாரம் மணிப்பூர் சென்றது. அந்த குழுவில் கனிமொழி இடம்பெற்றிருந்தார். ஆகவே அங்கு நேரில் சென்று தாம் பார்த்தவற்றின் அடிப்படையில் நாடாளுமன்றத்தில் கனிமொழி வாதங்களை எடுத்து வைக்க இருக்கிறார். ராகுல் காந்தியும் அங்கு நேரடியாக சென்று நிலைமையை கண்டறிந்து வந்தவர். ஆகவே மணிப்பூர் தொடர்பாக நேரில் பார்த்த பலர் இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு பேச இருக்கிறார்கள். 2 நாள் விவாதத்துக்கு பிறகு நாளை மறுநாள் பிரதமர் பதிலளிப்பார் என்று கூறப்பட்டிருக்கிறது. மாநிலங்களவையிலும் இந்த மணிப்பூர் விவகாரம் தொடர்ந்து எழுப்பப்பட்டு வருகிறது. மாநிலங்களவையில் 11ஆம் தேதி என்று குறுகிய கால விவாதம் நடத்தப்படும் என்று அரசு தரப்பில் வந்து கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒத்திவைப்பு தீர்மானத்தை விவாதத்துக்கு எடுக்க வேண்டும் என்று இன்றும் திமுக உள்ளிட்ட பல கட்சிகள் நோட்டீஸ் கொடுத்திருக்கிறார்கள். மாசி, தகவல்களுக்கு நன்றி பால்.